லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டிஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? சலம் அக்னீஸ்வரன், ஜென்ராம் சார் சொல்லும் பொழுது சில கால்குலேஷன் அவர் முன்வைக்கிறார். விஜயனுடைய இந்த கொள்கை ரீதியிலான நிலைப்பாட்டை பிரகடனப்படுத்துகிறப்போ அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் சில கட்சிகளினுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களால் கூட ஒரு திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிக்காது அப்படின்றப்போ அதிமுக மேலே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரா? விஜயனுடைய கொள்கைகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை விஜய் பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா? ரொம்ப நீண்ட நாட்களுக்கான, நீண்ட நாள் பொறுத்திருந்து கேட்கக்கூடிய கேள்வி இது. இல்லை, அனைவருக்கும் வணக்கம். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் சார் வந்து பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பார்க்குறார். எப்படின்னா, இதுதான் இப்படி இருக்கும், அப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறார். இங்கே உலகத்தில் எந்தது அரசியல் கட்சி, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எங்கே போனாலும் மதம், இனம், மொழி, தேசப்பற்று, இந்த நாளுக்குள்ளே தான் திரும்ப திரும்ப அரசியல் பண்ண முடியும். ஏற்கனவே இது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இதை வைத்து தான் அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகிறது. ஆனால் இங்கே திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது வந்து உடனே எல்லாரும் கேட்குறாங்க, நடிகர்கள் நாடாளக்கூடாதா? நீங்கள் நாடல்ல, உலகத்தே ஆளலாம், உங்களுக்கு யார் தட ஓட முடியும்? ஏற்கனவே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தேவை இனி வரும் காலங்களில். இந்த நான் சொன்ன கொள்கையெல்லாம் இனிமேல் தேவையே இல்லை. ஒன்று, எல்லோரும் அறிந்த முகம். இன்னொன்று, பணம். இவை இரண்டும் தான் இனி வரும் காலங்களில் அரசியலில் நாம் ஜொலிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டுக்கு சர்வதேச அளவிலும் சரி, ஒரு சாதாரண மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஆதிக்கம் வந்துருச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், கிராமத்து ஏழை மக்கள் அப்படின்னு நம்மளுடைய லெலின் அவர்கள், மாவீரன் லெலின் அவர்கள் எழுதியிருக்கார், புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, மனித மனங்கள், ஏழை மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் எப்படி இருக்கும், அவங்க உழைப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய ரத்தம் உணர்வு எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை அதை அதை இது மாறுபட்ட கோணத்தில் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு தான் தேவர் உலகம், ஆனால் பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் பொருளியல் கோட்பாடு, மெட்டீரியலிஸ்டிக் இது கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அது மாதிரி இங்கே இந்த ஒரு கடையில் போயிட்டு எல்லா ஸ்வீட்டையும் சேர்த்து போட சொல்லி மொத்தமாக கலக்கி அதில் ஒரு புடி பிடிச்சி அதில் எனக்கு காக்கிலோ போடுங்கன்றது மாதிரி திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு திமுக கொள்கை, அதிமுக கொள்கை, கம்யூனிஸ்ட் கொள்கை, அதை வந்து திரு அவர் இதுவரை எந்த கொள்கைன்னு சொல்லாத பொழுது நாம் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருப்பாரு எடுப்பாருன்னு சொல்றதே நியாயமான பார்வையா? நியாயமான பார்வை, அதுக்கு ஆதாரங்கள் இருக்குல்ல. என்ன இருக்கு சொல்ல, எப்படி தெரியுமா? நீங்க தந்தை பெரியாரினுடைய இதுக்கு போறீங்க, இல்லத்திற்கு, அவர் வாழ்ந்த இல்லத்துக்கு போறீங்க. இன்னைக்கு வந்து எல்லா கோயில் பூஜையிலேருந்து தீர்த்தங்கள் செய்து பூமி பூஜை செய்கிறீங்க. இப்போ இவைகள் எல்லாமே ஒரே குதிரையில் ஒரு ஆள் சவாரி பண்ணால் அது போய் அந்த குதிரை நம்ம ஊரை போய் சேர்க்கும். ரெண்டு குதிரையில் ஒரு ஆள் சவாரி பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் கொடியிலே பிரச்சனை, கொடி, உணர்வு, ரத்தம், இவைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே அக்னீஸ்வரன் கேக்குறார், கொடியில் என்ன பிரச்சனை? கொடியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லல. கொடியில் என்ன, ஏற்கனவே எங்க சின்னத்தை நீங்க, நாங்க யானை சின்னத்தை நாங்க பயன்படுத்தி இருக்கோம்னு சொல்லி அது வருது. அந்த கட்சியுடைய மாநில தலைவர் சொன்னார், தேர்தல் ஆணையம் முடிச்சு வச்சிருச்சு. தேர்தல் வந்துட்டீங்களா உண்மைக்கு? தேர்தல் ஆணையை யார் முடிச்சு வைக்கிறதுக்குன்னு கேட்கிறேன். நான் கேட்பது, நீங்கள் மக்களை சந்தித்தீர்களா? வேற யார் ரேஷன் கடைக்கு போகணும்? தேர்தல் ஆணையம் தானே முடிச்சு வைக்கணும். நீங்க ரேஷன் கடைக்கு போங்க, டாஸ்மாக் கடைக்கு போங்க, அது எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் இந்த வடிவத்தில் இதைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம் என்று நீங்கள் ஆய்வு அறிந்து அதை செய்யலாம்ல? உணர்வு இருக்கு. நான் சொல்றேன், வேற ஒரு பார்ட்டி கிளைம் பண்ணுனா அவங்க வாங்கிய வாக்குகள் என்ன? இங்கே அதை அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க. இங்கே என்ன நோக்கம், என்ன பரிசீலனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அரசியல்.
அவர் கட்சி கொடி இல்ல கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது வெளியிடப்பட்ட ஒரு பாடல்ல கூட அண்ணா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய கட் அவுட் வச்சு அடுத்து இவர் வைக்கிறார் அப்படின்றப்போ அவர் நேரடியாகவே நாங்க வந்து அதிமுகவை தான் கொள்கை ரீதியாக ஏத்துக்கிறோன்ற ஒரு நாட்டு கூட கொடுக்குறாங்கன்னு கூட எடுக்கலாம்ல, அது வாக்கு வங்கி ரீதியா அதிமுக கூட வீழ்ச்சியடை செய்யுன்ற பார்வை இருக்கு இல்லையா? நீங்க ஒரு கட்சியை பார்த்து அந்த கொள்கையே அதுல சாரம்சத்தை உள்வாங்கிறது வேற. நீங்க இப்ப அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போறீங்க? அதானே 27ஆம் தேதி சொல்ல போறாங்க. அந்த 27ஆம் தேதி சொல்ல போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் இதை இதை செய்தோம், இதை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம். நான் கேட்குறேன், ஒரு இதே நடிகர் தமிழ்நாட்டுக்குள்ளே சொன்னால் அது ஒரு சர்ச்சைக்கு கொண்டு போவீங்க. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஒரு பேரை வச்சு யார் வெளியில் தெரியாமல் படித்தவர்களுக்கு அங்கு உதவி செய்கிறாங்க, அது புத்தகங்களாக இருக்கட்டும் எல்லா மாதிரி எல்லாத்தையும் உதவி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் 234 தொகுதிகளிலும் நீங்கள் போய் பரிசு விழா கொடுக்குறீங்க. அப்போது உங்களுடைய நோக்கம் நீங்கள் அரசியல் கட்சியாக வர வேண்டும் என்று முடிவாயிருச்சு இல்லையா? இல்லை இல்லை, அவர் அரசியல் கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி வர செய்யல. அவர் ஏற்கனவே அனிதா அவர்களுடைய மரணத்தின் பொழுது கூட அவர் நேரடியாக போய் பார்த்துட்டு தானே வந்தார். அது ஆத்மார்த்த ரீதியாகவே அவர் கருத்து சொல்றார் அப்படின்றப்போ அவர் தமிழ்நாட்டு நேரடியாகவே கருத்து சொல்லக்கூடிய நபரா தானே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணி திடீர்னு கொடியை அறிமுகப்படுத்தி திடீர்னு வரல இல்லையா? அவர் பல காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை சார்ந்து கருத்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாரு விஜய். நீங்கள் இந்த சார் சொன்னும்போது சொன்னாங்க, நீங்கள் வந்து பெரியார் அண்ணாவை படியுங்கள் படியுங்கள் இளைஞர்களுக்கு. நாம் படிச்சிட்டோமா? யாருக்கு சொல்ல? நாம் நடிக்கிறோம், நடித்து இன்னும் ஒரு படத்தை நடிச்சிட்டு தான் வருவோம்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் படித்து முடிச்சிருங்க. இல்லை மன்னிக்கணும், திரு எம்ஜிஆர் கூட அதே நிலைப்பாட்டோட இருந்திருக்கிறார் இல்லையா சார்? எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பிக்க அப்படி சொல்லாதீங்க சார். 1952 அந்த இயக்கத்துல சேர்றாரு, அதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் இயக்கத்துல தான் பற்றோடு இருந்தார். 52 53 சேர்ந்தவர் 72 வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு ஒரு இதை கொண்டு வர்றாரு. அவர் என்றைக்காவது ஏதாவது ஒரு இடத்துலாவது சார், அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற சார். இன்னைக்கு இந்த செல்போன் எடுத்துன்னா உலகத்தையே ஒரு கைக்குள்ள இது பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருது. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நடிக்கும் போது அம்பேத்கரை படியுங்கள், காமராஜர் படியுங்கள், பெரியாரை படியுங்கள் சொன்னாரோ அப்ப சேர்த்து சொல்கிறார். நானும் முன்னாடி எல்லாம் காதால கேட்பேன், இப்ப நான் நிறைய படிக்கின்றேன். அந்த நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா நான் அது முதல்ல செஞ்சுட்டு எங்களுடைய தோழர்களுக்கும் அந்த அந்த கூட்டத்தில் இருந்த மாணவர்களுக்கும் சொல்கிற அட்வைஸ் என்பது அவருக்கும் சேர்ந்தான் அவர் சொல்கிறேன். விஜய் அக்னி அவர் தான் சொல்கிறாருலே, ஏன் ஒரு குழந்தை வந்து படிச்சுக்கிட்டே நடிக்கக்கூடாதா அல்லது நடிச்சுக்கிட்டே படிக்கக்கூடாதா சொல்கிறேன். இவர் நடிக்க என்ன வேணால் செய்யலாம்ல, அரசியலில் இப்படி தான் இருக்கணுன்ற வரையறை இல்லை இல்லையா? அரசியலுக்கு வந்துட்டும் அரசியலை படிக்கலாம், படிச்சுக்கிட்டேவும் நடிக்கலாம், நடிச்சுக்கிட்டேவும் படிக்கலாம், எல்லா வேலையும் உங்களுக்கு உரிமை உண்டு சார். ஆனால் நான் இப்போ கேட்பது, நான் வந்து நம்முடைய சார் வந்து அந்திரிதா சார் இருக்கிறார், இவைகள் எல்லாமே ஒரு அரசியல் பரிமாணங்களாகவே நம்ம பார்க்குறோம். நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் நடிச்சிட்டு தானே வந்தார், நடிச்சிட்டு தான் வந்தார். ஆனால் 20 ஆண்டு காலம் அரசியலில் இருந்துட்டு தான் அங்கே வந்திருக்கிறாரு. ஆக ரெண்டும் வந்து சமதூரத்தில் தான் இருந்தாங்க, அதனால தான் அவங்க வந்தார். இப்போ எல்லா சித்தாந்தங்களும் எதை சொல்லுகிறது என்றால், மாநில மக்களுக்காகத்தான் நீங்கள் அரசியல் கட்சி நடத்த போகிறீங்க. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் நம்பி வருவது எதை? இந்த ஜீவாதார பிரச்சனையை தீர்க்க போகிறீங்களா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தாங்களே, அதுக்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா? உடனே நீங்க சொல்லுங்க, கொள்கையை சொன்னா தானே நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்யல. இன்னைக்கு வந்து அறிக்கையில கூட விஜய் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களில் தீர்க்கப்படாதது எவ்வளவோ இருக்குது, அதை தீர்ப்பதற்காகவும் நிரந்தர தீர்வுக்காகவும் சட்ட ரீதியிலான தீர்வுக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் களம் காண்போன்றார் இல்லையா? இதன் மேல நமக்கு ஏன் சந்தேகம் வருது? தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க இங்க 80% வாக்குகளை வச்சிருக்கிற கட்சி. அவங்களாலையும் பெற முடியாத, தேசிய கட்சிகளாலையும் பெற முடியாத பாஜக காங்கிரஸ் அதே மாதிரி திமுக அதிமுக இவர்கள் எல்லாம் செய்ய முடியாததை நாங்களால் செய்ய முடியும், அதற்கு இந்த திட்டங்கள் இருக்கிறது என்று ஏதாவது ஒன்றை நீங்க வறுமைப்படுத்தி சொல்றீங்களா? அதுதான் சார் மக்களுக்கு தேவை. நீங்க திரு வைகோவை நம்பி பல அரசியல் உணர்வாளர்கள் இருந்தாங்க, இன்றைக்கு திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுகவுடைய இதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி திரு சீமானை நம்பி இன்னைக்கு இருக்கிறார்கள். காலங்கள் என்ன சொல்லுதுன்னா, இளைஞர்களை வசப்படுத்தி
அவர்கள் வாழ்வாதாரத்தை மேலே உயர்த்தி வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய தலைவன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாரா? இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் திமுகவும் அதிமுகவும் செய்ய தவறிய பிரச்சனைகளால் இது போன்ற கட்சிகள் வருகிறது. அப்ப அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா இருந்தா இதெல்லாம் தேவைப்படாது, அதனால் இவைகள் உருவாகிறது என்பது என் பார்வை. இதற்கான பதிலை ஜெகதீஸ்வரன் தான் சொல்லணும். நன்றி அக்னி. மிக சுருக்கமா அவர் சொல்லும் போது பலமுறை சொன்னாரு, திராவிடம் தோற்று போய் விட்டது அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன 40-க்கு 40 செய்திட்டீங்களா? இல்லை இந்தியாவில் தான் ராமருக்கு செலை வச்சுட்டு பட்டேலுக்கு செலை வச்சுட்டு 272 மெஜாரிட்டியை நீங்கள் வந்துட்டீங்களா? இந்தியாவில் நீங்களே தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க சாமி, அதனால தமிழ்நாட்டில் மாநில கட்சியை பற்றி பேசாதீங்க. இல்லை ஒன்று இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் அங்கங்கே ஒரு இடங்களில் நீங்கள் ஜெயித்தாலும் கூட தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை பார்த்து நீங்க எப்படி சொல்றீங்க? ஒருசா பொறுமையா கேட்டுட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாஜக இந்தியா முழுவதும் கோலோச்சினாலும் மத சித்தாந்தத்தை சொன்னாலும் தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு முன்னால் பாஜக தோற்றிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, 18% பாஜக 18% வாங்குச்சுன்றாரு. தயவு செய்து இன்னொருத்தவங்க வாடகை வீட்டில் போய் இருந்துக்கிட்டு என் வீடு சொந்த வீடுன்னு சொல்லக்கூடாது. நீ பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்குகள் 2021 3.8% வாக்குகள், 3.8% வாக்குகள், விஜயகரன் 2.5% வாக்குகள், அக்னி எல்லா வாக்குகளை விட்டுட்டு பாஜக தனியா நின்று வாங்குடா, அந்த 5% தான் வரும். பேசலாம் பேசலாம். அதனால நீங்க திராவிடம் தோத்துச்சிருந்து தயவுசெய்து பேசாதீங்கன்ற. திராவிடம் தோக்காது, ஆனா திராவிடத்துடன் பாஜக தோற்கும். பேசலாம் பேசலாம்.